சீஸ் டு நாட் மேக் ஸ்கில்ஃபுல் செயலர்ஸ். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மை டெய்லி மோட்டிவேஷன். நான் காலையில் எழுந்த உடனே பார்க்குறது என்ன அப்படின்னா என்னோடய ஸ்டிக்கி நோட்ஸ். நான் ஸ்டிக்கி நோட்ஸ் அங்கங்கே ஸ்டிக் பண்ணிப்பேன். இந்த ஸ்டிக்கி நோட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா என்னோடய டிசையர்ஸ், என்னோடய டார்கெட்ஸ் அதெல்லாம் தான் நான் எழுதி வச்சுருப்பேன். காலையில் நான் எழுந்த உடனே ஏன் அதை பார்க்குறேன் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த டார்கெட்ஸ் வந்து அன்றைக்கான டார்கெட் எனக்கு இது தான் அப்படின்னு ஞாபகப்படுத்தும். திருப்பி நான் படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னா அந்த டார்கெட்டை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது, தயவு செஞ்சு ஏஞ்சி படி அப்படின்னு எனக்கு ஸ்டிக்கி நோட் எனக்கு சொல்கிற மாதிரியும் அதுவே எனக்கு ஒரு காலையில் ஒரு மோட்டிவேஷன், என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோடய டார்கெட்ஸை அது கன்வே பண்ணுற மாதிரி எனக்கு மார்னிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்டிக்கி நோட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலது வந்து காமனாக ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பேன், சிலது வந்து டெய்லி டார்கெட்ஸ் மாதிரி நான் இன்றைக்கி என்னென்ன சாப்டர்ஸ் கவர் பண்ணணும், என்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலது டெய்லி டார்கெட்ஸ் இருக்கும். காமனாக இருக்கிறதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே சிஏ அருள் பிரகதி பிரகாஷ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அண்ட் என்னோடய டார்கெட் என்னோடய சிஏ ஃபைனல் எக்ஸாமில் இருக்கிற டார்கெட், எக்ஸாம்ஷன் இன் ஆல் சப்ஜெக்ட், ஆல் இந்தியா ரேங்க் அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுப்பேன். ஐபிசிசியில் 463 வாங்கிட்டு எக்ஸாம்ஷன் இன் ஆல் சப்ஜெக்ட், ஆல் இண்டியா ரேங்க் இன் சிஏ ஃபைனல் அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லையா அப்படின்னு எனக்கு மனசாச்சு கொஞ்சம் லைட்டாக தட்டுற மாதிரி இருக்கும். பட் கனவு காண்றதுல தப்பு இல்லையே, அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள். ஸோ அந்த கனவுலாம் கொஞ்சம் நான் எழுதி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க. ஸோ அது நடந்தால் நல்லது தானே, காசாக பணமாக எழுதிதாங்க வைக்கிறோம். எழுதி வச்சு நானே என்னை டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி that will motivate me to run towards my target. So அதனால தான் அந்த மாதிரி எழுதி வச்சு நம்ம டார்கெட்லாம் எழுதி வச்சு ஐ எம் ஜஸ்ட் மோட்டிவேட்டிங். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே நானே பேசிக்கிறது. லூஸா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, பட் இல்லைங்க, பட் இட் ரியலி ஹெல்ப்ஸ் மீ இன் லாட். ஸோ நம்ம ஸ்டடி லீவில் இருக்கும்போது நம்ம கூட யாராக இருக்கணும், நம்ம யார்கிட்டயாச்சும் பேசணும், நம்ம என்னென்ன டார்கெட்ஸ் முடிச்சிருக்கோம், என்னென்ன முடிக்கணும், யார்கிட்டயா ஷேர் பண்ணணும், நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா, எப்படி இருக்குது நம்ம அந்த பீரியட் வந்து நம்ம ஹவ் ஆர் வி கோயிங் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயா சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் எப்பயுமே ஒரு கான்ஸ்டன்ட் பர்சன் வந்து நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னை நானே ஒரு கான்ஸ்டன்ட் பர்சன் தான், நான் பேசுகிற ஒரு கான்ஸ்டன்ட் பர்சனாக எடுத்துக்கிட்டேன். ஸோ ஐ கோ டு த மிரர், எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் அது இன்னொரு பர்சன் மாதிரியும் ஐ ஷேர் எவ்ரி திங் டு தட் மிரர். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கி என்னென்ன முடிச்சிருக்கேன், என் எப்படி போயிட்டுருக்கு, நான் அந்த டார்கெட்டை முடிச்சேனா முடிக்கலையா, ஏன் முடிக்கல, டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு புலம்புவேன், இல்லை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட்டு நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே நான் பேசிக்கிறப்போ ஐ ஃபீல் ரிலாக்ஸ்ட். அண்ட் என்ன ஆகும் அப்படின்னா என் மனசில் இருக்கிற பாரமே குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி யார்கிட்டயா இது மாதிரி வெளியிட்டு உங்களால் பேச முடியும்னா பேசுங்க. அப்படி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பர்சன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கோ டு மிரர், டாக் டு யுவர் செல்ஃப். மற்றவங்க வந்து எதாச்சும் நினப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கதவை மூடிட்டு பேசுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னோடய டெய்லி டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய காம்படிட்டரை பீட் பண்ணுறது. என்னோடய காம்படிட்டர் பயங்கரமான டஃப்பான காம்படிட்டருங்க. அந்த காம்படிட்டர் யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, நான் தான். ஸோ எஸ்டர்டே ஆஃப் மை வேர்ஷன் இஸ் அ காம்படிட்டர் டு மீ டுடே. ஸோ இதுதாங்க என்னோடய டெய்லி மோட்டிவேஷனே. ஸோ இஃப் ஐ எம் பெட்டர் தேன் எஸ்டர்டே, நான் நேற்றை விட இன்றைக்கி நான் பெட்டராக இருக்கேன் அப்படின்னா தட் வில் இட் செல்ஃப் மோட்டிவேட் மீ டு ரன் டுவர்ட்ஸ் மை டார்கெட். இப்போ நான் ஃபஸ்ட் டே என்னோடய சிஏ ஃபைனல் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கும் போது ஐ வாஸ் ஜீரோ. ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது, போர்ஷன்ஸ் நான் பார்க்கவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டே அப்புறம் ஃபஸ்ட் டே வந்து நான் ஒரு சாப்டர் டூ சாப்டர் முடிக்கிறேன்னா அப்ராக்ஸ் இட் இஸ் கவரிங் 4 to 5 marks வச்சுக்கோங்க. ஸோ ஜீரோலேருந்து நான் 4 to 5 marks வந்திருக்கேன் அப்படிங்கிறது என்னோட மோட்டிவேஷன். ஸோ த நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கவர்ட் 1 or 2 chapters, தட் இஸ் கவரிங் 2 to 3 marks கூட வச்சுக்கோங்க. ஈவன் இட் இஸ் வெரி லோ, பட் ஸ்டில் இட் இஸ் அன் அடிஷன் டு த எஸ்டர்டேஸ் எஃபர்ட். ஸோ நேற்று ஒரு சாப்டரும் ரெண்டு சாப்டரும் படிச்சிருக்கோம், அதை விட அதிகமாக நான் இன்னைக்கு வந்து ஒரு சாப்டர் ரெண்டு சாப்டர் படிச்சிருக்கேன். ஸோ ஐ எம் கவரிங் மோர். Yesterday I was 4, today I was 7. So daily I am improving, but it is slow, but it's okay. நான் அடுத்தவங்கள கம்பேர் பண்ணோம், அடுத்தவங்க வந்து எவ்வளோ முடிச்சிருக்காங்க, அவங்க 4 chapter முடிச்சிருக்காங்க, நான் 2 chapter தான் முடிச்சிருக்கேன், இல்லை அவங்க 2 chapter முடிச்சிருக்காங்க, நான் 4 chapter முடிச்சிருக்கேன், இது வந்து நமக்கு தேவையே இல்லைங்க. நம்மளுக்கு வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் எனி வே. உங்களை நீங்கள் பெட்டர் பெட்டர் வேர்ஷனாக பண்ண பண்ண இட் இஸ் கோயிங் டு பே யூ ஆஃப். டோன்ட் ப்ளீஸ் கம்பேர் அதர்ஸ் வாட் தே ஆர் டூயிங். டெய்லி நம்மளோட பெட்டர் வெர்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலே இட் வில் கீப் யூ மோட்டிவேட்டட் அண்ட் ஹெல்ப்ஸ் யூ அச்சீவ் யுவர் டார்கெட். யூ ஜஸ்ட் என்ஷூர் தட் யூ ப்ராக்ரஸ் டெய்லி. ஒன் டே யூ கேன் ரீச் 1 step, அனதர் டே யூ கேன் ரீச் 4 step, அண்ட் ஒன் மோர் டே யூ ரீச் ஒன்லி 2 step. இட்ஸ் ஓகே. எத்தனை ஸ்டெப் வந்து அதிகமாக போயிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, பட் நம்ம அதிகமாக போயிருக்கோமா நேற்றை விட அப்படிங்கிறது தான் முக்கியம்.
இட் வாஸ் ஆல்வேஸ் மை டே மை ரூல்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்டடி லீவில் இருக்கோம், ஆர்டிகல்ஷிப் ஒர்க் இருக்காது, அதனால் திஸ் டைம் டு திஸ் டைம் இந்த டைமில் நீ ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் டிக்டேட் பண்ண மாட்டாங்க. வி ஹாவ் ஹோல் 24 hours. ஸோ 24 hours நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் நம்ம தான் முடிவு பண்ணோம். அப்பார்ட் ஃப்ரம் த டேஸ் யூ ஹாவ் கிளாஸஸ். ஸோ இந்த 24 hours வந்து நம்ம சும்மா இருந்தாலும் போக போகுது, நம்ம படித்தாலும் போக போகுது, பட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணும். பிகாஸ் யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். நம்ம இந்த டே எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதோட கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த கான்சிக்வன்சஸ்க்காகவே நம்ம இன்றைக்கி வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து கிளியர் பண்ணலைன்னா என்ன ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கான்சிக்வன்சஸ் நம்ம யோசிக்கும் போதே வி ஆட்டோமேட்டிக்கலி கெட் தட் சின்சியாரிட்டி அண்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் அவர் டார்கெட். இப்போ உங்கள் ஸ்டெடி லீவை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா த ப்ரைஸ் ஆஃப் விச் இஸ் கோயிங் டு பி வெரி ஹை. இன்னொரு அட்டம் உட்காந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் உங்கள் நம்மளோட ப்ரிப்ரேஷன் ஆரம்பித்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி தட் ஈஸி அட் ஆல். ஸோ உங்களுக்கு ஒரு 3 months தான் இருக்குது, 4 months தான் இருக்குன்னா இவ்வளோதான் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் கம்ப்ளைனிங் தட் எவ்ரிபடி ஹேஸ் 24 hours. நம்ம எல்லாருக்குமே 24 hours தான் இருக்குது, பட் அ வைஸ் பர்சன் வில் யூஸ் இட் கரெக்ட்லி. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி எப்படி யூஸ் பண்ணோம், இதுக்கப்புறம் இருக்கிற டைமை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து யோசித்து அதுக்கான முடிவு மட்டும் எடுப்போம். அண்ட் ஜஸ்ட் ஃபோர்கெட் அபவுட் யுவர் பாஸ்ட். நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு இப்போ புலம்பி ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. ஸோ இனிமேல் இருக்கிற டைமை எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 months நான் கஷ்டப்பட்டு நான் ஒழுங்காக படித்து இதை கிளியர் பண்ணலை அப்படின்னா நெக்ஸ்ட் 6 months இஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல். இந்த 6 months என்னால் இந்த பீரியடை வந்து எப்படா முடியும் அப்படின்னு இருக்குது. இன்னொரு 6 months உட்காந்து படிக்கணுமா அப்படிங்கிற தாட்டே இட் மேட் மீ ரன் ஸோ மச் தட் ஐ ஷுட் கிளியர் திஸ் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக என் மைண்டில் வந்து பதிவு பண்ணது இந்த ஒரு விஷயந்தாங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இட் வாஸ் ஆல்வேஸ் த தாட் அபவுட் மை பேரண்ட்ஸ் தட் மோட்டிவேட்டட் மீ அலாட். த மேன் ஹூ ஒர்க்ஸ் ஆல் டே ஃபார் மீ, மாம் ஹூ மேட் ஷுர் தட் ஐ டோன்ட் மிஸ் அ மீல் ஈவன் டூரிங் த ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட். நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிசல்ட்ஸ் வரும்போது அவங்களோட ஃபேஸில் ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்க எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சீன் அந்த மைண்டில் க்ரியேட் பண்ணாலே ஐ கெஸ் தட் is going to be the biggest motivation that gives you energy boost, that also shows you how responsible you should be in clearing your CA final. So ivlo nammalkaga pandravangalukku ennala thirupi enna kudukka mudiyum appdin therla, but na CA clear pandradala if that is going to bring smile in their face, idai vida periya motivation irukano abingiradhu enak avasiyam illanga. Recreating this scene itself will make me sit for long hours and study. என்னோட டெய்லி மோட்டிவேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிப்ரெஸ்டாக இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ மோட்டிவேட் ஆகும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் வித் தெம். ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தெம். முடியும் நினச்சா முடியாது என்பதில்லை, தொடர்ந்து முயற்சிப்போம், மாற்றங்களை உருவாக்குவோம். உங்களை நான் சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் ஏபி.